அனைவருக்கும் அன்பான வணக்கம். 10ஆம் வகுப்பு புதிய பாடப்பகுதி 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிற பயிற்சி 2.6 8வது கணக்கான விடைவிலக்கம் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்குறோம். கணக்கை படிச்சிடலாம். ரகு ஒரு மடிக்கணினி வாங்க விரும்புகிறார். அவர் அதற்கான தொகையான 40,000 உடனடியாக பணமாகவும் செலுத்தலாம், அல்லது 10 மாத தவணைகளில் முதல் மாத தவணையாக 4,800, இரண்டாவது தவணை 4,750, மூன்றாம் தவணை 4,700 என்ற அடிப்படையிலும் செலுத்தலாம். அவர் இந்த வகையில் பணம் செலுத்துகிறார் எனில், முதல் கேள்வி, 10 மாத தவணைகளில் அவர் செலுத்திய மொத்த தொகை. ரெண்டாவது கேள்வி, மாத தவணை அடிப்படையில் பணம் செலுத்தும்போது அவர் அசலை காட்டிலும் கூடுதலாக செலுத்திய தொகை ஆகியவற்றை காண்க அப்படின்ட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. ரொம்பவும் பயன்பாடுடைய ஒரு கணக்காக கேட்கப்பட்டிருக்கு. இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிற விவரத்தை எழுதிக்கலாம். கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்க விவரத்தை எடுத்து எழுதியாச்சு. மடிக்கணியின் விலை 40,000, 10 மாத தவணை, முதல் தவணையாக நம்ம 4,800, ரெண்டாவது தவணை 4,750, மூன்றாவது தவணை 4,700. இந்த இதை பார்க்குறப்போ நமக்கு ஒரு அமைப்பு கிடைக்குது. என்ன அமைப்பு? 50-50 ரூபாவாக குறைச்சிக்கிட்டே வர ஒரு அமைப்பு கிடைக்குது. இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அமைப்பில் இந்த தவணை தொகை அமைந்துள்ளது. கூட்டுத்தொடர் அமைப்பில் இருக்கிறனால நம்ம இதில் என்ன எழுதிக்கலாம்? முதல் உறுப்பு 4,800 அப்படின்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். பொது வித்தியாசம் டி வேணும்னா நம்ம இரண்டாவது உறுப்பு 4,750 4,800 கழிக்கலாம். நமக்கு அந்த தொகை வந்து 50 ரூபாய் குறைந்து கொண்டே வருகிறது டி இந்த மாத தவணையில். அதுக்கு அடுத்தது என் எண்ணிக்கை, எத்தனை மாதம் இந்த தொகையை கட்டிகிட்டே வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா 10 மாதங்கள். நமக்கு ஏடிஎன் இந்த மூன்று மதிப்பு தெரிஞ்சால் இந்த தொகையோட கூடுதலை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா கூட்டுத்தொடர் அமைப்பில் இருக்குது. கூட்டுத்தொடர் வரிசை அமைப்பில் இருக்கனால இதனோட கூடுதல் கண்டுபிடிக்கிறப்போ நம்ம எளிமையாக கண்டுபிடிக்க முடியும். கூட்டுத்தொடருக்கான கூடுதல் ஃபார்முலா எஸ்என் சமம் n/2 (2a+n-1)(d) அப்படின்ட்டு நமக்கு தெரியும். இதில் நமக்கு தெரிந்த மதிப்புகளெல்லாம் பெருதிட்டுலாம். எஸ் என்னுக்கு பதிலாக 10 (10)/2 (2) ஏ மதிப்பு 4,800 கூட்டல் 10-1 டி மதிப்பு -50. இதுக்கு அடுத்தது 10 2 வகுத்தால் 5 (2)/48 (96) ரெண்டு சைபர் சேர்த்திக்கலாம். அதுக்கு அடுத்தது 9 (-50) இப்போ நமக்கு கிடைக்கிறது 5 (9,600)-9,545 கழிச்சு இப்போது உள்ளே வந்து கழிக்கணும். கழிச்சிட்டோம்னா 600-450 கழிச்சா 150, அப்போது 9,150 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இதை 5 பெருக்கணும். 0 5 25 2 (1)5 2 7 9 5 45 45,750 அவர் 10 மாத தவணையில் மொத்தமாக செலுத்தினிய தொகை. ஆனால் மடிக்கணினியோட விலை 40,000, 5,750 அதிகமாக செலுத்தியிருக்காரு. இப்போது நம்ம கேட்கப்பட்ட கேள்வி, 10 மாத தவணையில் அவர் செலுத்திய மொத்த தொகை. 10 மாத தவணையில் அவர் செலுத்திய மொத்த தொகை எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். 45,750 மொத்தமாக செலுத்தியிருக்காரு மாத தவணையில் செலுத்துகிறப்போ. மாத தவணை அடிப்படையில் செலுத்தும்போது அவர் அசலை காட்டிலும் கூடுதலாக செலுத்திய தொகை. அசல் எவ்வளோ? 40,000. எவ்வளோ அதிகமாக செலுத்தியிருக்காருன்னு பார்த்தா 45,000 செலுத்தியிருக்காரு. அப்போது 45,750 40,000 கழிச்சிட்டோம்னா 5,750 கூடுதலாக, அசலை காட்டிலும் கூடுதலாக பணம் கட்டியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இந்த கணக்கில் நம்ம எளிமையாக கண்டுபிடிக்கிறோம். ரொம்பவும் பயன்பாடுடைய கணக்கு, திரும்ப திரும்ப எழுதி பாருங்கள். ஒரே ஒரு ஃபார்முலா தான் நம்ம இங்கே பயன்படுத்தியிருக்கோம். இந்த அமைப்பு கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு கண்டுபிடிச்சி கூட்டுத்தொடரோட ஃபார்முலா கண்டுபிடிக்கணும், கூடுதல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா பயன்படுத்தணும் அப்படின்னு புரிஞ்சிட்டிங்கன்னா இந்த கணக்கை நீங்கள் எக்ஸாமில் ஈஸியாக போட்டுருவீங்க. தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க, கணக்கு எளிமையாக கற்றுக்கோங்க. அனைவருக்கும் நன்றி. கணித கற்றலும் கற்பித்தலும் இனிமை யூவின் ஷியோர்.